269வது ஆண்டு ஜெபமாலை அன்னை திருவிழாவை கொடியேற்றத்தோடு துவங்கியிருக்கிறோம். இதனாலில் நாம் பலருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளிலே நமக்காக திருப்பலியை நிறைவேற்றி ஜெபித்து அன்னையினுடைய அருளையும் ஆசிரியையும் பெற்று தந்திருக்கக்கூடிய அருட்தந்திரிகளுக்காக அருட்தந்திரிகளை இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்லி நினைத்து பார்ப்போம். நமக்கு அர்த்தம் தெரியாத பொருள் தெரியாத வார்த்தைகளுக்காக அகராதியை நாம் புரட்டி பார்ப்போம். அதில் அந்த வார்த்தைகளுக்கு அர்த்தம் கொடுக்கப்பட்டிருக்கும், பொருள் கொடுக்கப்பட்டிருக்கும். சில நேரங்களில் கொடுத்துருக்கிற அர்த்தம் கூட நமக்கு புரியாது, பொருள் கூட புரியாது. அதை இன்னும் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக எடுத்துக்காட்டுகள் கொடுத்திருப்பார்கள். அதுபோல் தமிழில் தமிழ் அகராதியில் சாந்தம் என்கிற வார்த்தைக்கு பொருள் புரிந்து கொள்வதற்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அருட்தந்தை ஜேம்ஸ் செல்வநாதன் சாந்தம் உள்ளவர், அருட்தந்தை ஜேம்ஸ் செல்வநாதன் பொறுமை உள்ளவர், அருட்தந்தை ஜேம்ஸ் செல்வநாதன் கோபப்படாதவர். இதுதான் நாங்கள் அனுபவித்தது, அவரிடம் நாங்கள் கண்டுகொண்ட ஒரு விஷயம். ஆண்டவரை தவிர யாரையும் தானாக தேடி சென்றதில்லை. தேடி வருகிற விஷயத்திற்கு நீதியோடும் நேர்மையோடும் தன்னுடைய மனசாட்சிக்கு கொண்டபடி பணி செய்யக்கூடிய ஒரு அருமையான அருட்தந்தையை நம்முடைய மறை மாவட்டம் பெற்றிருக்கிறது. அருட்தந்தை புத்திரிலே சிறப்பாக பணியாற்றிவிட்டு இப்பொழுது மலை மாதா திருத்தலத்திலே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அருட்தந்தை இந்த நேரத்தில் நினைத்து பார்த்து அவருக்கு நன்றி சொல்வோம். நன்றி சொல்லும் விதமாக அவருக்கு பிரகாஷ் அவர்கள் பொன்னாடை போற்றி இந்த நேரத்திலே மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார். அனைவரும் கரவள்ளி எழுப்பி அருட்தந்தையை வாழ்த்துவோம். நம்முடைய மண்ணின் மைந்தர் இந்த நாளிலே சிறப்பாக நம்மோடு இணைந்து நம்முடைய மகிழ்ச்சியிலே பங்கு கொண்டு நமக்காக ஜெபித்திருக்கக்கூடிய அருத்தந்தை ஜெரால் போனவெஞ்சருக்கு லூயிஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி இந்த நேரத்தில் தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். அவரோடு இணைந்து வந்திருக்கக்கூடிய வியட்நாமிலிருந்து வருகை தந்து இருக்கக்கூடிய அருட்தந்தை சர்ஜ் அவர்களுக்கு அக்சிலியா அவர்கள் பொன்னாடை போர்த்தி தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். மேலும் சிறப்பாக இந்த நாளிலே இந்த வழிபாடு சிறப்புற அமைய உதவி செய்த அனைவருக்கும் நம்முடைய நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி. கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது பழைய குவில் பங்கின் 269வது ஆண்டு பெருவிழாவை தூய ஜெபமாலை அன்னைக்கு நன்றி அறிதலாக இன்று கொடியேற்றத்தோடு நாம் இந்த நவநாளை பெருவிழாவை தொடங்கியிருக்கிறோம். இன்றைய நாளிலே சிறப்பாக இன்றைய வழிபாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து சிறப்பு செய்த நமது பங்கின் அனைத்து பக்த சபையினுடைய வழிகாட்டிகள், தலைவர்கள் மற்றும் உறுப்பினர்கள் ஒவ்வொருவருக்கும் தொடக்கம் முதல் இந்த வழிபாடை திட்டமிட்டு அழகாக செயல்படுத்தி இருக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாளில் தொடக்கத்தில் 6 மணிக்கு அன்னையினுடைய திருக்கொடியை நாம் பவனியாக எடுத்து வந்த நேரம் முதல் திருக்கொடி இந்த கொடிக்கம்பத்திலே உயிரை ஏற்றப்படுவது வரை சிறப்பாக மக்கள் இறை மக்கள் ஆர்வத்தோடும் உற்சாகத்தோடும் பங்கேற்றதை பார்க்கிற பொழுது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதேபோல் இந்த கல்வாரி திருப்பலியிலே இணைந்து எல்லோரும் ஒருமையான ஒரே கருத்தோடும் எண்ணத்தோடும் ஜெபிப்பது இன்னும் அதிகமான வல்லமையை இன்று கொடுத்திருக்கிறது. ஆகவே பங்கு பெற்று இந்த நாளிலே ஜெபித்திருக்கக்கூடிய அனைத்து இறை மக்களுக்கும் என்னுடைய பாராட்டுகள். அன்பிற்குரியவர்களே, நமது பங்கு ஆலய திருவிழாவிலே பங்கு பெற முடியாமல் இருக்கக்கூடிய சகோதரர்கள், வீட்டிலே இருப்பவர்கள், வெளியூரில் இருப்பவர்கள், வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இந்த வருடம் ஒரு அற்புதமான ஒரு சேவை. யூடியூப் சேனலிலே பவர் ஆஃப் காட் என்று டைப் செய்து திரு இருதய ஆண்டவருடைய திருப்படமானது வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்கின்ற பொழுது இந்த திருவிழா கொடியேற்றம் தொடங்கி திருவிழா முடிய வரை நடைபெறக்கூடிய திருப்பலி மறையுறை அனைத்து நிகழ்வுகளும் யூடியூப் சேனல் வழியாக ஒளிபரப்பு செய்யப்படும். இன்று இந்த மாலை நிகழ்வு கொடியேற்றம் இந்த திருப்பலி அனைத்தும் நாளை காலையிலே பதிவேற்றம் செய்யப்படும் என்பதை உங்களுக்கு அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். உங்கள் உறவினர்கள் நண்பர்கள் வெளியூரில் இருந்தால் யூடியூப் சேனலிலே நீங்கள் பவர் ஆஃப் காட் என்று சொல்லி நீங்கள் அந்த முகவரியை தேடி
அதை கண்டுபிடித்துக் கொள்ளுமாறு நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுமாறு மற்றவர்களும் அறிவித்துக் கொள்ளுமாறு நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பிற்குரியவர்களே, இந்த நவநாட்கள் அனைத்திலும் நாம் சிறப்பாக ஈடுபடுவோம், பக்தியோடு பங்கெடுப்போம். அன்னை மரியாள் நமக்காக பரிந்து பேசுகிறவர், அவர் ஜபமாலையின் அன்னை, நம்மை ஜெபிக்க அழைக்கிறவர், இறைவனோடு இணைந்திருக்க அழைக்கிறவர். அந்த அன்னையோடு இணைந்து நம்முடைய திருவழிபாடுகளில் இணைந்து மகிழ்ச்சியாக ஆண்டவரது ஆசிரை பெறுவோம். வருகிறாணி பையகிறாணி மண்மீதிலே புனித மாதினி, வருகிறாணி வையகராணி மண்மீதிலே புனித மாதினி. தன்னொளி தாரகை தாயினி, தன்னொளி வீசிடும் பாரணி, விண்ணொளி தாரகை தாயினி, தன்னொளி வீசிடும் பாரணி. பாவமியம் இல்ல தேவி பாவிகள் செல்வராணி, பாதுகாப்பாழ்வாயினி. வருகிறாணி வையகிறாணி மண்மீதிலே புனித மாதினி, வருகிறாணி வையகிறாணி மண்மீதிலே புனித மாதினி.